பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இந்த அற்புதமான ஒரு நேரத்தை பிரபஞ்சம் எனக்காக என்கிட்ட மருத்துவம் எடுத்து குணமாக போகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தது. அதற்காக என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. இந்த சமயத்தில் உலகத்திலேயே HSV சம்பந்தமாக கிட்டத்தட்ட 450 வீடியோ போட்ட முதல் தமிழன் நானும் சொல்கிறத வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். பல பேர் வந்து குண ஆகி ரொம்ப சந்தோஷமாக திருமண வாழ்க்கை, கவர்மெண்ட்டு வேலை, வெளிநாட்டில் வேலை, குழந்தை செல்வம், பல விதமான எண்ணில் அடங்காத சந்தோஷத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அதில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு டூல்ஸ் மாதிரி தான். சரி, இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னாக்கா, நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து மருந்து சாப்பிட்டு குணம் ஆகுறாங்க. அதில் சில பேர் ஒரு மாதத்தில் ஒரு 100 கால் வருதுனாக்கா அதில் 10-லேருந்து 15 கால் அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நம்ம இங்கே வெளியிடுறோம். அந்த 10-15 பேருக்கு ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக, மனசில் மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை, அதிகப்படியான நெகட்டிவ் எனர்ஜி, இவங்க எல்லாம் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ சொல்ல போகிறோம், ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான நெகட்டிவ் பீப்புள் என்னை விட்டு போயிடணும். ஃப்யூச்சரில் வரக்கூடிய நெகட்டிவ் பீப்புள் இந்த மாதிரியான வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி அவருக்கு பேசினாக்கா பிரபஞ்சத்துக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டு என்னை விட்டு விலகிடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ணுறோம். எல்லாருக்கும்லாம் இல்லை, சில நல்ல உள்ளங்கள்லாம் நல்ல முதல்ல குணமாகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இல்லை. அதனால ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு டிஸ்க்ளைமர் குறிப்பு என்னன்னாக்கா, 98% மக்கள் என்னை தேடி வந்து மருந்து வாங்கறதில்ல. ஒன்று, தாழ்வு மனப்பானையில் நம்பர் 1. 2வது கேட்டகரி பீப்புளை வந்து ரிப்போர்ட் அனுப்பி, அது வெளிநாடாக இருந்தாலும் சரி இல்லை பக்கத்து ஏரியாவாக இருந்தாலும் சரி, ரிப்போர்ட் அனுப்பி மருந்து வாங்குறாங்க. அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்குதுனாக்கா, அவனுடைய பேர் தெரியாது, ஊர் தெரியாது, அப்பன் பேர் தெரியாது, டேட்டு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒன்றே ஒன்று, HSV பாசிட்டிவ் இவ்வளோ பாயிண்ட் மட்டும் தெரியும். இது அவன் ஆனா பெண்ணா, எந்த ஊரை சேர்ந்தவன், எந்த மாநிலத்தை சேர்ந்தவன், அவனுடைய தட்ப வெப்பநிலை எப்படி இருக்கும் என்றது கூட நமக்கு தெரியாது. பாதிக்கப்பட்டவன் அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரெக்டாக வந்து பார்த்தாக்கா நம்ம எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிப்போம். வந்தது ஆண், இவ்வளோ வயசு இருக்குது, அவனோட தொழில் இந்த மாதிரி தொழில், அவனோட உடல் ஓட டெம்பரேச்சர் இந்த மாதிரி இருக்குது, அவன் உடம்பு வந்து அதிகப்படியான உஷ்ணமான உடம்பு, எல்லாமே அந்த டைரக்ட் கவுன்சிலிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே இல்லாமல் அழகாக கட் பண்ணி மட்டும் அனுப்புவார், HSV இவ்வளோ பாசிட்டிவ், CMV இவ்வளோ பாசிட்டிவ்னு சொல்லி அனுப்புவார். அந்த மாதிரி ஆட்கள் இன்றைய விட வெளியே போயிடணும். நான் சொல்லலை, பிரபஞ்சம் சொல்லுது, நீங்கள் இன்னும் வெளியே போயிடுங்க, இனிமேட்டும் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து வரமாட்டீங்க. சரி, 2வது கேட்டகரி, பாதிக்கப்பட்டவனோட கண் எப்படி இருக்குது, முகம் எப்படி இருக்குதுன்ற ஒரு ரிப்போர்ட் தேவை. அகத்தின் அழகு எங்கே தெரியும், முகத்தில் தெரியும். கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், கண்ணில் தெரியும். அதனால் நான் என்ன சொல்லுவேன், உன்னோட ஃபேஸ் தெரிய மாதிரி, உன்னோட கண் தெரிய மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பாதிக்கப்பட்டவங்களோட மனசில் என்ன தோணும்னாக்கா, இவங்க ஃபோட்டோவை எடுத்து, ஏன்னா இவங்களாம் மிகப்பெரிய ஹீரோக்கள்ல, நம்ம நாட்டை நம்ம உலகத்தை மிகப்பெரிய லெவலில் எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு நபர்கள்ல, அவங்களுடைய விஷயத்தை வச்சு நான் பெரிய லெவலில் மாற்றிடுவேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம். அந்த மாதிரி ஆளுங்க வெளியே போயிடணும். அடுத்த கேட்டகரி, பாதிக்கப்பட்ட அமைப்பு. இப்போ வாயில் பிரச்சனை இருந்துச்சு, வாயில் உள்ளு உதட்டில் நாக்கில் இந்த உதட்டுக்கு மேலே இங்கே இந்த மாதிரி இடத்துல வாயில் பிரச்சனை வரும். சில பேருக்கு அக்கலில் பிரச்சனை வரும்.
சில பேருக்கு தொடை இடுக்கல் பிரச்சனை வரும், சில பேருக்கு ஜென்டில் ஏரியாவில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை உள்ளவங்க வந்து மேக்ஸிமம் டைரெக்டாக கவுன்சிலிங் வந்தால் நல்லது. வரத்துக்கு வாய்ப்பு இல்லாதவங்க வந்து எக்ஸாக்டான ஃபோட்டோ அனுப்பணும். எக்ஸாக்டான ஃபோட்டோ அனுப்பலைனாக்கா என்னன்னு தெரியும், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல். ஒரு நோய் எப்படின்னாக்கா முதல்ல அனலைஸ் பண்ணணும், அந்த நோய் ஏன் வந்ததுன்ற காரணத்தை அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்ட பிறகுதான் அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன மாதிரியான மருந்து கொடுக்கலாம், என்ன மாதிரியான உணவை சஜஷன் பண்ணலாம், என்ன மாதிரியான பழக்க வகைகளை சஜஷன் பண்ணலான்னு யார் சொன்னது? உலக பொதுமறைன்னு எழுதின திருவள்ளுவர் சொன்னது. அந்த விஷயத்த நம்ம பண்ணணும். ரிப்போர்ட்டும் சரியாக வரத்தில்லை, கண்ணு முகம் அதுவும் சரியாக அனுப்பத்தில்லை, பாதிக்கப்பட்ட பகுதியோட அமைப்பு சரியாக வரத்தில்லை. இதெல்லாம் சரியாக வராதவங்க நீங்கள் எதுக்கு மருத்துவம் பார்க்கணும், எதுக்கு மருத்துவம் பார்க்கணும்? மருத்துவம் பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மருந்துன்றது உங்களுடைய உடம்பை இந்த மோசமான நிலையிலேருந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அழகான நிலையில் மாற்றக்கூடிய ஒரு விஷயம். பெத்த தாய் தவறு செய்வாள், கடுக்காயும் உணவு பொருள், அதுக்கு பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சுடுவான்னு சொல்லுவாங்க, வசமுன்னு சொல்லுவாங்க. பெத்த தாய் கூட தவறு செய்வா, குழந்தைக்கு இந்த வசம்பும் கடுக்காயும் என்ன பண்ணாது, தவறு பண்ணாது. அப்படி தாயை விட மேன்மையான மருந்து எது? நம்முடைய தங்க தமிழ் மருந்து. அந்த மருந்தை பயன்படுத்துறதுக்காக எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு பக்கத்துலேயே இருப்பான், அவனுக்கு என்னோடய வேல்யூ தெரியாது, பல லட்சம் செலவு பண்ணிவிட்டு கடைசியாக அடி ஓத்த வாங்கிட்டு எவனோ ஒருத்த ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான், எல்லாத்தையும் ஏதாவது யூடியூப்ல வீடியோ பார்த்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு தான் நம்மளுடைய மருந்தோட முக்கியத்துவம் தெரியும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது தாயை விட மேன்மையானது. எந்த குழந்தையோட தாயாவது நம்ம குழந்தை போயிடணும், குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைப்பாளா? அவர் கூட பாலை அதிகமாக கொடுத்து குழந்தைக்கு பித்த வாந்தியோ இல்லை வேதி மாதிரியான விஷயமோ போகும். அதை கூட தடுத்து நிறுத்துறதுல வந்து இந்த கடுக்காயும் வசமும் மிகப்பெரிய மருந்துன்னு அந்த காலத்தில் சும்மாலாம் சொல்லலை. இந்த காலத்தில் முதல்ல தாயிங்க முதல்ல தாயாகவே இல்லை. தேவையில்லாத விளம்பரத்தை பார்த்துக்கின்னு உணவு உணவு மருத்துவ சம்மந்தமாக போயிட்டு அந்த இதில் தேவையில்லாத வேலைலாம் பண்ணி குழந்தை மாதிரி ஒன்று பெற்றுக்காங்க, அந்த குழந்தைக்கு சக்தி கூட இல்லை. தான் செய்யக்கூடிய வினையும் தன் மூதாதியர்கள் செய்த வினையும் தான் நம்மளுடைய சந்ததியை பாதிக்கும்னு சான்றோர் வாக்கு. அப்போது நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் ஒரு பாவத்தை பண்ணிட்டீங்க, அந்த பாவத்தை கழுவி விடக்கூடிய ஆளுக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணும், பகுதி சுத்தமாக இருக்கணும். ஃபோன் பண்ணி கேட்குறது, சார் நோய் குணமாக ஆகும் சார், குணமே ஆகாது. நீங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் என்ன ஆகாது, குணம் ஆகாது. ஒரு மருத்துவரை நம்ம நம்பணும்னா எப்படி நம்பணும் தெரியுங்களா, 100க்கு 100% நம்பணும். 99.99% எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த 0.1 டவுட்னாக்கா நீங்கள் அந்த மருத்துவர்கிட்ட மருந்து எடுக்கக்கூடாது. எப்போது யார் யார் வாய் கேட்பினும் அப்போது மெய்ப்போது காண்பது அறிவு. எவன் எதை சொன்னாலும் உடனே நம்பாத, அதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை உண்மைத்தன்மை இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த விஷயத்த நம்ம பண்ணணும்னு யார் சொன்னது, உலக பொதுமறை ஏற்றிய நம்மளுடைய வள்ளுவர் தாத்தா சொன்னது. வள்ளுவர் தாத்தா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு தான் வந்து எது பக்கத்துலேயே இருந்தாலும் அதோட அனுபவம் தெரியாதுல்ல. அப்போது ஒரு மருத்துவரை நீங்கள் அணுகணுனாக்கா உண்மைத்தன்மை இருக்குதா? ஆ இருக்குது. நான் என்ன சொல்கிறேனாக்கா, நீ கொடுக்கக்கூடிய 2500 ரூபாவும் எனக்கு வேணாம், 100,000 ரூபாவும் வேணாம், உன்னோட பாவமும் எனக்கு வேணாம். ஒரு விஷயத்தை ஒழுங்காக பண்ணணுனாக்கா ஒழுங்காக பண்ணணும். நான் வந்து எவனையும் மார்க்கெட்டிங் பண்ணி என்ன நம்பி வாங்க, நாங்கள் இவ்வளோ பேரை குணப்படுத்துவோம், அவ்வளோ பேரை குணப்படுத்துவோம், நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ண, இந்த கதை தான் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு கேஸ் தொட்டாலும் ஒழுங்காக முடிக்கணும். எப்படி, ஒரே ஒரு கேஸ் எடுத்தாலும் ஒழுங்காக முடிக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு அந்த காசு வந்து சந்தோஷப்படணும். பிரபஞ்சம் என்ன பண்ணுது, நான் சந்தோஷமாக இருந்ததை எனக்கு சந்தோஷமான விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் பண்ணக்கூடிய அநாகரிகமான விஷயங்கள் இதெல்லாம் யாருக்கு
மிகப்பெரிய தொந்தரவு, உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு. என்னுடைய கோல்டன் டைம், பொன்னான நேரத்தை உங்களை மாதிரியான மக்களிடம் நான் என்னுடைய நேரத்தை செலவு செய்ய விரும்பவில்லை. அதற்கு பதிலாக என்ன பண்ணலாம் தெரியுங்களா? என்னை நம்பி ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் ஏதோ அவனால் முடிஞ்ச அளவுக்கு தொகைகளை கொடுத்து வாங்கலாம் பார்த்தீங்களா, அவனுக்கு நான் மருந்து கொடுக்கறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா மற்றதுக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது எப்படி இருக்கணும்னாக்கா, மருத்துவரோட மனநிலை எப்படி இருக்கணும்னாக்கா, இவர் சீக்கிரமாக ரெடி ஆகிடணும், இவர் சீக்கிரமாக ரெடி ஆகிடணும் அப்படின்ற மனநிலை நமக்கு வேணும். ஆனால் உங்களை மாதிரியான அதிகப்படியான கர்மா பலனை அனுபவிச்சவங்க நீங்கள் என்ன கேட்குறீங்கனாக்கா, ரிப்போர்ட்டை கட் பண்ணி அனுப்புறது, கண் முகத்தை அனுப்பாமல் இருக்கிறது, பாதிக்கப்பட்ட இடத்த வந்து ஹைட் பண்ணி வித்தியாசம் பண்ணி உங்களோட எடிட்டர் வேலையெல்லாம் அதை காமிக்கிறது, உங்களுடைய பொருளை உங்களுடைய தேவையில்லாத குப்பையை வச்சுக்கணும் எனக்கு என்ன அவசியம் இருக்குது. அஸ் எ டாக்டரா ஒரு நாளைக்கு என்னுடைய வேலைகளுக்கும் என்னுடைய மருந்துகளுக்கும் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்கும்போது உங்களுடைய தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு அது டைம் வேஸ்ட் இல்லை. அந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி பீப்புளுக்கிட்ட உங்ககிட்ட பேசுறதும் எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் இந்த வீடியோவை வந்து நான் போல்டாக விடுறேன். இனிமேட்டு ஃபோன் பண்ணி நோய் குணமாகுமா கேட்குறவங்களாம் நோய் குணமாகாது, நான் சொல்லலாம் பிரபஞ்சம் சொல்லுது. நீ என் அனலைஸ் பண்ணால் என் மொத்த வீடியோவும் பாரு, ரைட்டா? நோய் குணமாகுமானாக்கா உங்களுக்கு குணம் ஆகவே ஆகாது. ஆல்கஹாலு ஸ்மோக் பண்ணுறவன், கஞ்சா அடிக்கிறவன், பீடி அடிக்கிறவன், பொம்பளை பழக்கம் வச்சுருக்கவன், இன்னும் நிறைய பழக்கங்கள்லாம் அது வாயால் சொல்லவே முடியாத பழக்கங்கள்லாம் நிறைய வச்சுருக்கானுங்க. அவனுங்கள்லாம் என்கிட்ட வந்தீங்கனாக்கா உங்களுடைய கெட்ட விஷயத்தெல்லாம் விட்டுடணும். இதெல்லாம் பண்ணல, கலந்து போனவங்க குஸ்கா மட்டும் தான் சாப்பிட்டேன், முட்டை மட்டும் தான் சாப்பிட்டேன், உன் நோய் குணம் ஆகாது. நீ எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் குணம் ஆகாது. நீ என்ன ஏமாத்தலை, நீ உன்னை ஏமாத்திக்கிற, உன் மேலே நீ அன்பு வைக்கணும், ரைட்டா? அடுத்தது பாதிக்கப்பட்ட அமைப்பு எனக்கு சரியாக தெரியணும். என்னை பொறுத்து கண் மூக்கு காது வாய் கை கால் அந்த ஜென்டில் ஆர்கன் முடி எல்லாமே ஒன்று தான். என்னோட பார்வையில் எல்லாமே ஒன்று தான். உன்னோட பார்வையில் அது காமமான ஒரு உறுப்பாக இருக்கலாம், என்னை பொறுத்து எல்லாமே ஒன்று தான். அந்த காமமான உறுப்பை நீ வந்து ஒரு தவறாக பார்க்குற. நான் என்ன சொல்கிறேன், அந்த காமமான உறுப்பில் இருந்தால் நீயே வந்த நானும் வந்தேன். அந்த ஒரு புனிதமான உறுப்பு ரீப்ரொடியூசிங் சிஸ்டம்னு பேர். ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளில் பிரச்சனையை வர வச்சுட்டு அதை குணப்படுத்துறதுக்கான விஷயத்தை பண்ணும்போது என்ன பண்ணுற, ரொம்ப ரொம்ப ஹைட் பண்ணுற. யாரை யார் ஏமாற்றுவது? பிரபஞ்சம் சொல்லுது, கஷ்டப்பட்டு உன்னை அவங்க வீட்டை காமிச்சேன், அங்கே போய் உன்னோட மோசமான புத்தியை காமிக்கிறத பற்றியா? உன்னுடைய பணம் வீண், நேரம் வீண், உன்கிட்ட மருந்து கொடுக்கறதுக்கு நான் ஆள் இல்லை. உனக்கு மருந்து கொடுக்கறதுக்காக காசை மட்டுமே பிரதானமாக வச்சிருக்கக்கூடிய பலவிதமான மருத்துவர்களை பண்ணக்கூடிய மருத்துவர்கள் வெயிட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட போங்க. என்கிட்ட வரணுனாக்கா 100% நான் பஞ்சுவாலிட்டி எதிர்பார்ப்பேன். எப்படி 100% நான் பஞ்சுவாலிட்டி எதிர்பார்ப்பேன். அப்படி 100% ஃபாலோ பண்ணுறவன் மட்டும்தான் மருந்து சாப்பிட்டு ஆரோக்கியமான உடல்நிலை, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆரோக்கியமான குழந்தை, ஆரோக்கியமான வேலை, ஆரோக்கியமான மனநிலை இதெல்லாம் அடைய முடியும். ஞாபகம் வச்சுக்கிங்க, நல்ல மனிதர்கள்கிட்டையும் மருந்து வாங்கி சாப்பிட்டு உண்மையிலேயே குணமானவங்கக்கிட்டையும் ஃப்யூச்சரில் குணமாகக்கூடிய நல்லவங்களுக்கும் இந்த வீடியோ கிடையாது. மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவான மைண்டு, கெட்ட புத்தி, கெட்ட செயல், இந்த மாதிரியான மக்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. அதனால் நல்ல உள்ளம் கொண்ட மக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன இது இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, தவறாக என்னாதீங்க. இந்த மாதிரியான நபர்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் ஒவ்வொரு ஆளுங்கிட்டையும் 5 நிமிஷம் பேசி என்னுடைய நேரத்தை நான் சேவ் பண்ணணும். என்னுடைய நேரம் பொன்னான நேரம். பிரபஞ்சத்துக்கும் நானும் பிரபஞ்சமும் நானும் அப்படியே தொட்டில் குழந்தை மாதிரி நெருங்கி இருக்கும் பார்த்தீங்களா. இந்த நேரம் எனக்கு பொன்னான நேரம். இந்த மாதிரியான நேரத்தை அந்த மாதிரியான மக்கள் என்னை விட்டு இன்று முதல் விலக வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் நான் கோரிக்கை வைக்கிறேன்.
அதுவும் என்னோடய கோரிக்கையை ஏற்றுக்கிச்சு. அதனால் சும்மா ஃபோன் பண்ணுறவன், கமெண்ட் பண்ணுறவன், புத்திசாலி மாதிரி நினைக்கிறவன், நீங்கள்லாம் புத்திசாலியான ஆட்கள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வச்சுருந்ததோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை. என்னை நம்பி வருபவர்களுக்கு மட்டுமே நானும் பிரபஞ்சமும் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளி கொடுக்கும் என்று மன மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.